நான் இப்போ கேட்க போகிற கேள்வி பலருக்கும் வந்து சின்ன புள்ளத்தனமாக இருக்கலாங்க. ஆனால் இதற்கான பதில் வந்து கண்டிப்பாக பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்ன அப்படின்னாங்க, நம்மளுடைய முழங்காலை நம்மளால் பின் திசையில் தான் மடக்க முடியும். ஆனால் நம்மளுடைய முழங்கையை வந்து நம்மளால் பின் திசையில் மடக்க முடியாது, முன் திசையில் தான் மடக்கி ஆகணும். இதற்கு என்ன காரணம், மனிதன் வந்து ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து தோன்றிய போது என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க, அவர்களுடைய தோள்பட்டை எல்லாமே வந்து இப்படி உள் திசையில் சுழன்று இருந்துச்சுங்க. அதற்கு பின் வந்து அவர்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு இந்த மாதிரி வந்து உள்நோக்கி சுழன்று இருந்த இந்த தோள்பட்டை வந்து வெளிநோக்கி சுழன்று வந்துச்சு. எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் மற்றும் லேட்டரல் ரொட்டேஷன் வந்து ஏற்பட்டுச்சுங்க. இந்த காரணத்தினால தான் நம்மளுடைய முழங்கையை வந்து நம்மளால் முன்னாடி திசையில் வந்து மடக்க முடியுது. ஆனால் மற்ற உயிரினங்கள் மாதிரி கால்கள் வந்து பின் திசையில் தான் மடக்க முடியும்.